விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி சென்னை கோயம்பேடு மொத்த சந்தையில் பூக்கள் விலை அதிகரித்திருக்கும் போதிலும் அதிகாலை முதலே விற்பனை அதிகரித்து காணப்படுகிறது. கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சண்முகப்பிரியன் இணைகிறார். சண்முகப்பிரியன், வழக்கமான நாட்களை விட இன்று எவ்வாறு தற்பொழுது பூக்களின் விலை அதிகரித்து இருக்கிறது? முழுமையான விவரங்களை பதிவு செய்யுங்கள். நாடு முழுவதும் இன்றைய தினம் விநாயகர் சதுர்த்தி பண்டிகை என்பது மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி சென்னை கோயம்பேடு மொத்த வணிக சந்தையில் நேற்றைய தினம் பிற்பகலில் இருந்தே வியாபாரம் என்பது மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருவதை நம்மால் இங்கே கள நிலவரத்திலிருந்து பார்க்க முடிகிறது. குறிப்பாக பூ பழங்கள் போன்ற பொருட்களுடைய விலை சற்று அதிகரித்திருக்க போதிலும் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் மிகவும் ஆர்வம் காண்பித்து வருகின்றனர். மேலும் நேற்று தினம் மாலை முதலே இந்த வணிக வளாகத்தில் இருக்கக்கூடிய வணிக சந்தையில் இருக்கக்கூடிய மொத்த வியாபாரம் நடைபெறக்கூடிய இடமாகட்டும், சில்லறை வியாபாரம் நடைபெறக்கூடிய இடமாகட்டும், அனைத்து இடங்களிலேயும் பொதுமக்களுடைய வருகை என்பது மிகவும் அதிகரித்து காணப்படுவதை பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் வியாபாரிகளுடைய வியாபாரமும் மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருவதாக வியாபாரிகள் தெரிவிச்சிட்ருக்காங்க. இது ஒருபுறம் இருக்க, இந்த பண்டிகை தினம் எனக்கூடிய காரணத்தினால பழங்கள் பூக்கள் போன்றவற்றுடைய விலை என்பது சற்று அதிகரித்திருக்கிறது. அதிலும் கடந்த வாரத்தை ஒப்பிடும்போது பூக்களுடைய விலை என்பது கணிசமாக அதிகரித்திருப்பதாக இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களும் வியாபாரிகளும் தெரிவித்திருக்காங்க. அதிலும் பண்டிகை தினமாகிய இன்று தினம் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான பூ வகைகளாகிய ரோஜா, சாமந்தி, மல்லி, சம்மங்கி போன்ற அந்த பூக்களுடைய விலை என்பது அதிகரித்திருக்கிறது. அதிலும் ரோஜா பூவை பொறுத்தவரையில் கடந்த வாரம் கிலோ 140 ரூபாய் விற்றிருந்த நிலையில் தற்போது 240 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. சாமந்தி பூவுடைய விலையை பொறுத்தவரையில் கடந்த வாரம் 150 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் தற்போது 240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதே போன்று மல்லி உடைய விலை மிக கணிசமாக அதிகரித்திருக்கிறது. கடந்த வாரம் கிலோ 700 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது 1100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சம்பங்கி, ஜாதிமல்லி போன்ற பூக்களுடைய விலையும் கணிசமாக அதிகரித்திருக்கிறது. அதே போன்றுதான் பழங்களுடைய விலையும் கடந்த வாரத்தை விட தற்போது சற்று அதிகரித்திருக்கிறது. ஆப்பிள், சாத்துக்குடி, மாதுளை போன்ற பழ வகைகளுடைய விலை அதிகரித்திருக்கிறது. இவ்வாறாக பூ பழங்கள் போன்றவற்றுடைய விலை என்பது அதிகரித்திருக்க போதிலும் பொதுமக்கள் அதனை வாங்குவதற்கு மிகவும் ஆர்வம் காண்பித்து வருகிறார்கள். வியாபாரம் என்பது நேற்று தினம் மாலை முதலே மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. கோயம்பேடு மொத்த சந்தையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் பொதுமக்களுடைய எண்ணிக்கை மிக அதிக அளவில் இருக்கிறதையும் நம்மால் காண முடிகிறது. தங்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை கொண்டாடுவதற்காக தங்களுக்கு தேவையான பூ பழங்கள், தோரணம், அதே போன்று தேங்காய் மற்றும் இதர பொருட்கள் வாங்குவதற்காக பொதுமக்கள் இந்த கோயம்பேடு சந்தையை நோக்கி தொடர்ந்து படையெடுக்க தொடங்கியிருக்காங்க. தற்போதும் கூட இங்கே பொருட்களை வாங்கியிருக்கக்கூடிய பொதுமக்கள்கிட்ட நம்ம பேசலாம். சரிப்பா, விநாயகர் சதுர்த்தி பண்டிகைக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டீங்களா? என்னென்ன பொருள்லாம் வாங்கியிருக்கீங்க? ஆப்பிள், தாசை, சாத்துக்குடி, கொய்யாப்பழம், இங்கே புளியோக்கு என்னென்ன தேவையோ அத்தனை இங்கே வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் வெளியோட இங்கே விலை கம்மியாக இருக்குது, அவ்வளோ. சிட்டியோட இங்கே விலை கம்மி. இப்போ சிட்டியில் நீங்கள் வாங்குகிற பொருள் இருக்குல்ல, இப்போ இதே பழம் வாங்குறீங்க, பூ வாங்குறீங்க, அங்கே சிட்டிக்குள்ளே இருக்க விலைக்கும் இங்கே மொத்த வியாபாரம் நடக்கக்கூடிய இடத்துல இருக்க விலைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கிறத பார்க்குறீங்க? ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. 100 ரூபா 200 ரூபா பழம் விற்கிறானாக்கா இங்கே 100 ரூபா தான், கம்மி தான், ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. இங்கே பழம் எல்லாமே இங்கே ரொம்ப கம்மியாக இருக்கிறனால நாங்கள் அவங்க தேடி வந்து வாங்கிட்டுருக்கோம். பூக்கள்லாம் வாங்குறீங்களா? பூ விலைலாம் மட்டும் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கிறத சொல்கிறாங்க. ஆமாம், பூ வந்து சாதா சம்பந்தி 70 ரூபா விற்கிறாங்க, ஸ்பெஷல் சம்பந்தி 120 ரூபா விற்கிறாங்க, மல்லி வந்து 400 ரூபா விற்கிறாங்க. எல்லா பூவும் ரேட் விற்றுட்டு இருக்காங்க. பொருளோட அந்த விலைலாம் உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா? கட்டுப்படி ஆகுது, எங்களுக்கு எல்லாமே கட்டுப்படி ஆகுது. இங்கே வந்தால் எனக்கு மாதத்தில் இல்லை வாரத்தில் வந்தால் ரொம்ப கம்மி தான் எங்களுக்கு. நாங்கள் சண்டே சண்டே இங்கே வந்து காய் வாங்கிட்டு போவோம், மார்க்கெட்டில் எல்லாமே வந்து வாங்கிட்டு போவோம். அங்கே விற்க விலையோட இங்கே விலை கம்மி தான். இப்போ கோயம்பேடு மொத்த சந்தைக்கு வரக்கூடிய பொதுமக்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவாக என்றால், நகர பகுதிகள் அதாவது சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய சில்லறை விற்பனையுடைய விலையை ஒப்பிடும்போது இங்கே மொத்த சந்தையில் இருக்கக்கூடிய விற்பனை விலை என்பது சற்று குறைவாக இருக்கக்கூடியதாக அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இருந்த போதிலும் மொத்த சந்தை விற்பனை சந்தையிலேயே கடந்த வாரத்தை விட விற்பனை செய்யக்கூடிய விலை என்பது இன்றைய தினம் பண்டிகை தினையாகிய இன்றைய தினம் சற்று அதிகரித்து காணப்படுகிறது. இருந்த போதிலும் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை தொடர்ச்சியாக வாங்கிய வண்ணமே இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த விநாயகர் சதுர்த்தி வியாபாரம் எப்படி போயிட்டுருக்குண்ணே? பரவாயில்லாமல் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் பொறுமையாக போயிட்டுருக்கு. ஓரளவுக்கு பரவாயில்ல, கூட்டம் நடமாட்டம் ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்ல வியாபாரம். போன வருஷத்தோடு இந்த வருஷம் ஓரளவுக்கு பரவாயில்ல.
போன வருஷம் கொரோனா அப்படின்றதுனால விலை வியாபாரம் வந்து கொஞ்சம் மந்தம் இப்போ சொன்னீங்க இல்லையா, அதோட இப்போ இந்த வருஷம் எந்த அளவுக்கு உங்களுக்கு வியாபாரம் அதிகமாக இருக்கு? போன வாட்டியோட இந்த வாட்டி வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, ஒரு 50% கூட்டம் அதிகமாக இருந்திருக்காங்க, மக்கள் அதிகமான ஓரளவுக்கு பரவாயில்ல. போன வாட்டி நடமாட்டமும் அந்த அளவுக்கு இல்லை, இந்த வாட்டி ஓரளவுக்கு பொதுமக்கள்லாம் நிறைய வந்திருக்காங்க, ஓரளவுக்கு பரவாயில்லாமல் வியாபாரம் போயிட்டு இருக்கு. இப்போ பூ பழம் இதெல்லாம் கொஞ்சம் விலை கூடி விற்கிறது இல்லையா, என்ன காரணம் நினைக்கிறீங்க? காரணம் என்னன்னா சரக்கு அதிகமான போக்குவரத்து வராதனால போன வாட்டி வியாபாரம் டல்லாக இருந்துச்சு. நார்மலாக எப்பவுமே இருக்கிற மாதிரி தான் வியாபாரம் ஆகுது, இப்போ இந்த ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா அப்படி தான் ஆயிட்டுருக்கு. அதனால வந்து கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. வரத்து எதாவது கம்மியாக இருக்கா, பூ பழத்தோட வரத்து கம்மியாக இருக்கா? ஆமாம் இப்போ அது கம்மியாக வச்சா கொஞ்சம் எல்லாமே விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து போன வாட்டி வந்து ஒரு 50 வண்டி வர இடத்துல 100 வண்டி வந்துச்சு, 100 வண்டி வந்துட்டால் போன வாட்டி எல்லாமே வந்து இப்போது பேரிக்கை எடுத்திங்கன்னா வச்சிக்கலாம் இந்த 2 நாள் தான் விற்கும், வெள்ளம் கட்டா இந்த 2 நாள் தான் விற்கும், நாளைக்கெலாம் வந்து அது விற்க முடியாது, ஏன்னா இன்னியோட முடிஞ்சு போச்சு அது. இதே ஆப்பிள் சாத்துக்கூடியனா அது எப்பவுமே அவர் அவர்த்தாது, எப்பவுமே பொதுமக்கள் வாங்குறது தான். அதனால் போன வாட்டி 50 வண்டி வந்ததில் 50 வண்டிக்கு 100 வண்டியாக வந்ததுனால 50 வண்டியில் சும்மா விவசாயிகள் அப்படியே போட்டு போயிட்டாங்க. அதனால் பாதி பேர் இந்த வாட்டி வரல, பாதி பேர் இந்த வாட்டி இந்த வராதனால விலை வச்சு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏதாவது 100 வண்டி வரத்துல இப்போ 30 வண்டி வந்த மாதிரி இருக்குது. 30 வண்டிச்சுன்னா அந்த இப்போ அந்த 100 வண்டி இப்போ ஒரு மூட்டை வந்து 1000 ரூபா விற்கிறதுனா இந்த வாட்டி 2000 ரூபாய் போச்சு. இப்போ பேரிக்கா மூட்டை பார்த்தீங்கன்னா 2500, 2200, 1800 வரைக்கும் இந்த வாட்டி போச்சு. போன வாட்டி கொஞ்சம் கம்மியாக போச்சு, இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது, வேறு ஒன்று. இப்போ இங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் கூட காய்கறி பழங்கள் பூக்கள் போன்றவற்றுடைய வரத்து என்பது இந்த பண்டிகை காலத்தில் சற்று குறைந்திருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த வரத்து குறைவு அப்படின்றதும் தற்போதைய விலையேற்றத்துக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்றத தெரிவித்திருக்கக்கூடிய வியாபாரிகள் கடந்த 2 ஆண்டுகள் அதாவது கொரோனா லாக்டவுன் போன்ற பிரச்சனை இருந்தக்கூடிய காரணத்தினால கடந்த 2 ஆண்டுகளாக விநாயகர் சதுர்த்தி போன்ற பண்டிகை நாட்களில் வியாபாரம் என்பது சற்று குறைந்திருந்த போதிலும் அத்துடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டு பண்டிகை காலத்தில் விற்பனை என்பது சற்று அதிகரித்திருப்பதாக வியாபாரிகள் தெரிவிச்சிட்ருக்காங்க. இவ்வாறாகத்தான் இந்த விநாயகர் சதுர்த்தியுடைய பண்டிகை தினமாகிய இன்றைய தினம் கோயம்பேடு மொத்த வணிக சந்தையில் வியாபாரங்கள் என்பது நடைபெற்று வருகிறது. வழக்கத்தை விட சற்று கூட்டம் அதிகரித்து விறுவிறுப்பாக விற்பனை என்பது நடைபெற்று வருவதை எங்கள் கள நிலவரமாக நம்மால் இங்கு நேரடியாக பார்க்க முடிகிறது. தங்களுடைய கள தகவல்களுக்கு நன்றி பிரியன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.